Hi friends, welcome to Thaaimai channel. In this video, we will see the height increase the video. So, video skip the full information. Video the channel first time, subscribe the bell icon and click the bell icon. Now, we will go to the video. ஹைட் நம்ம எப்ப பார்க்க ஆரம்பிப்போம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல சேக்கும்போது தான் மத்த குழந்தைகளை பாக்கும்போது நம்ம குழந்தை குட்டையா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தோணும். சோ இந்த குட்டையா இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு நம்ம குழந்தை மட்டும் குட்டையா இருக்கே அப்படினு சில பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இதில நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க குழந்தையோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு நான் சொல்ல போறத கவனமா நீங்க செய்யும்போது கண்டிப்பா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்க குழந்தையோட ஹைட் நீங்க செக் பண்ணி பாக்கும்போது ஓ கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். குழந்தை ஒரு 5 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படினா குழந்தைகளுக்கு ஸ்கிப்பிங் ரன்னிங் இந்த மாதிரி விளையாட்டுகளை நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க ரொம்ப 2 வயது குழந்தையா இருக்காங்க அப்படினா சும்மா வாக்கிங் பண்றது ரன்னிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க செய்யலாம். இப்போ சப்போஸ் உங்க குழந்தை 5 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படினா குழந்தைகளை இந்த பாஸ்கெட் பால் இந்த மாதிரிலாம் விளையாட விடுங்க. நல்லா ஓட விடுங்க. நல்லா ஓட தான் குழந்தைகளுக்கு கால்களுக்கு ரத்த ஓட்ட பாஞ்சு அவங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். சோ வீட்டிலேயே ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது குழந்தைகளோட வளர்ச்சியை தூண்டாது. சோ கண்டிப்பா குழந்தைகளுக்கு physical activity ரொம்பவே முக்கியம். சோ குழந்தைகளை வீட்லயெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல எதையாவது பிடிச்சு தொங்க சொல்வாங்க. அது கண்டிப்பா உண்மை. கண்டிப்பா உங்க பரன்மேல் ஷெல்ஃப் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அத பிடிச்சு கண்டிப்பா தொங்குற மாதிரி இருக்கு அப்படினா குழந்தைகளை அத பிடிச்சு தொங்க விடுங்க. இது முடியல அப்படினா பார்க்லலாம் கூட இப்ப தொங்கி ஏற மாதிரிலாம் நிறைய எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி விளையாட்டு இடங்களுக்கு கூட்டி போய் குழந்தைகளை டெய்லி விளையாட விடுங்க. சோ வீட்லயே பாத்தீங்கன்னா நார்மலாவே எல்லா வீட்லயுமே சன் ஷேட் இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ குழந்தைங்க அவங்களே அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தானாவே தொங்கிட்டு கரெக்டா இறங்கிடுறாங்க அப்படின்னா அவங்களாவே டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தொங்க விடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பா ஹைட் இன்க்ரீஸ் ஆவாங்க இல்ல அப்படின்னு சொன்னாலே தண்ணி நிறைய குடிப்பாங்க. அது எல்லாமே உண்மைதான். சோ இது ரெண்டையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்றது அவங்களோட அம்மா அப்பா ஹைட் பொறுத்து தான் கண்டிப்பா அமையும். சோ 80% ஜெனெடிக்ஸ் படி அமைஞ்சாலும் ஒரு 20% நம்ம கொடுக்கிற சத்தான ஆகாரங்கள் மூலம் தான் அவங்களோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். சில குழந்தைங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹைட்ல இருப்பாங்க. பட் குழந்தை ரொம்பவே ஷார்ட்டா இருப்பாங்க. இதற்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா குழந்தைங்களோட சாப்பாட்டுல பால் முட்டை இதெல்லாம் கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கணும். சோ பால் முட்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து புரோட்டீன் இருக்கு. சோ குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு இந்த பாலும் முட்டையும் ரொம்பவே நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டன் குழந்தைகளுக்கு கொடுக்கறதை விட சிக்கன்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுவும் நாட்டுக்கோழியா இருந்தா அது ரொம்பவே நல்லது. சோ இந்த மாதிரி சிக்கன் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்து நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைகளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கணும். டெய்லி ஒரு கீரை டெய்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல 3 நாளைக்கு ஒரு டைம் கீரை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் டெய்லி ஏதாவது 2 கொடுக்கலாம். அடுத்து வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சத்து மாவு கஞ்சி ரொம்பவே நல்லது. டெய்லி நம்மனால தானியங்கள் குழந்தைகளுக்கு சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நீங்க எல்லாத்தையும் நீங்க ஒரு சத்து மாவு மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு கப் கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல கண்டிப்பா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் இந்த மாதிரி மிட்டாய்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. அடுத்து டெய்லி பாத்தீங்கன்னா காலையில எழுந்தோட 5 பாதாம ஊற வச்சு இரவிலே ஊற வச்சுட்டு நீங்க காலையில குழந்தைங்களுக்கு கொடுங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களோட ஹைட்டை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹைட் மட்டும் கிடையாதுங்க அவங்களோட வெயிட்டையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல என்ன சாப்பாடு கொடுக்கலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நிறைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய நீங்க பேக்டு ஐட்டம்ல நிறைய போடுவாங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. குழந்தைங்க உயரமாக வளர்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட நம்ம வீட்டிலே இருக்கிற ஹோம்மேட் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.